கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் மார்னிங் சின்ஸ் இட்ஸ் ஃபாதர்ஸ் டே. தேவன் ஒரு தகப்பன், அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர், காட் இஸ் அ ஃபேமிலி, ஐ மீன் தேவன் ஒரு குடும்பம். தெய்வத்தில் நம்மளுடைய தேவன் ஒரு திருத்துவ தேவம். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். காட் இஸ் அ ஃபேமிலி, தேவன் ஒரு குடும்பமாக இருக்கிறார். இட்ஸ் நாட் தட் காட் செப்பரேட் ஏலினேட்டட். கர்த்தர் ஒரே நபர், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார், அவருக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமே இல்லை. ஹீஸ் ஜஸ்ட் செப்பரேட்டட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் ஒருவரும் சேரக்கூடாத இடத்தில் அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் மட்டுமே இராமல், ஹி இஸ் அ ஃபேமிலி ஹூ வாண்ட்ஸ் டு கம் அண்ட் பி பார்ட் ஆஃப் அஸ். தேவன் ஒரு குடும்பம், அவர் மனிதனிடத்தில் உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஆமென். என்னுடைய ஆண்டவரை பார்த்து அவர் என்னுடைய பரம பிதா, அவர் என்னுடைய அப்பா என்ற அந்த உரிமை, அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததினாலே நான் அவரை போய் அப்பா என்று கூப்பிடும் போது அதில் வர சந்தோஷம் ஆண்டவருக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க. ஆமீன். அவரை பார்த்து although he likes or he loves calling us different, அவரை வேற வேற பேரை வைத்து கூப்பிடுகிறதுல அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும், அப்பா என்றாலே அவருடைய இருதயம் அப்படியே, ஐயோ என்னுடைய மகன், என்னுடைய மகளை கூப்பிட்றாங்கன்னு அப்படியே ஹி வில் கம். ஐ மீன், ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ த லவ், த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட். தேவன் ஒரு தகப்பன் என்ற அந்த காரியத்தை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில், வென் காட் கிரியேட்டட், ஐ ஆல்ரெடி செட் காட் இஸ் அ ஃபேமிலி. இந்த குடும்பத்தில் பரிபூர்ண அன்பு, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஐக்கியம், பரிபூர்ண சந்தோஷம் ஏற்கனவே இந்த குடும்பத்தில் இருந்தது. தேர் வாஸ் பர்ஃபெக்ட் லவ், பர்ஃபெக்ட் ஹார்மனி, பர்ஃபெக்ட் ஃபெலோஷிப், பர்ஃபெக்ட் கம்யூனிட்டி இன் த ட்ரினிட்டி. திருத்துவ தெய்வத்தில் ஏற்கனவே நிறைவான அன்பு, நிறைவான சந்தோஷம், நிறைவான ஐக்கியம் இருந்தது. கர்த்தர் மனிதனை உருவாக்கி அவருடைய அன்பை மனிதன் மேலே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மை பாயிண்ட் இஸ் காட் டிட் நாட் கிரியேட் மேன் டு எக்ஸ்பிரஸ் லவ். தேர் வாஸ் ஆல்ரெடி லவ் இன் த ஃபேமிலி ஆஃப் காட். தேவனுடைய குடும்பத்தில் ஏற்கனவே அன்பு இருந்தது. என்னை படைத்து என் மேலே அன்பு செலுத்தி தான் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிபந்தனம் ஆண்டவரிடத்தில் இருக்கவில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான அங்கே ஏற்கனவே அன்பு இருந்தது. ஸோ வென் காட் கிரியேட்டட் மேன்கைண்ட், த பைபிள் சேஸ், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாம் ஏவாலை உருவாக்கி, காட் ஹேட் ஃபெலோஷிப் எவ்ரி ஈவினிங். அவரோடு கூட ஒரு நல்ல
Uravu, God had fellowship. God used to come in the cool of the evening and enjoy talking to Adam and Eve. Devan, yenod kuda, or nalla uravile irukka vendum endru kartar virumbugirar. God always cherishes to be in relationship to his creation. Now, because a God is a, not only God is family, but God is a relational God. Devan or kudumbam, adhe nerathil Devan or uravai kollugira Devan. Or uravile sandosham padugira Devan. If you see the Old Testament, after the Garden of Eden, and if you study anega kaaryangalai nam palaiyar paattla vaasikkumbodhu, Devan or thagappan endra andha amsam andalavukku purindukollada or kaalakattathil than irundhargal. Devan parisuthar, Devan, God is holy, God is just, he is transcendent. Kartar parisuthar, avar ange irukkar, naangal inge irukrom, avar parisuthamana Devan, he is a judge, avar nyayam theekra theerkra Devan, naan edhaavadhu thavaru seindhal enakku thandanai kodukra Devan. Kartar indha ipperpatta edhirpaarpu aandavar vaithirukkar. So always the relationship was avar Devan, naam avarudaiya makkal, avar srishti kartar, naam avarudaiya srishtigal. This is how the relationship was throughout, and the Old Testament people, palayar paattil irukkira janangal, kartar enudaiya pidha endra andha concept andalukku purindukollamal andalukku anubavikkama oru soolnilayil than irundargal. But when you turn the New Testament, there is such a paradigm shift. Didir matram. Palayar paattukkum pudhiyar paattukkum or periya matram, or periya vithyasam, some paradigm shift. Didiyan endha pudhiyar paattla, the Father is known, the Son is known, the entire Trinity is just made known. Indha thiruthuva devam, indha pidha, indha Yesu Christuve appadiye just revealing themselves, we see it in the New Testament. The Old Testament people did not have that privilege of enjoying God as a father. Palayar paattla irukkiravargal devan enudaiya thagappan endra andalukku they were not able to understand, they were not able to enjoy andalukku kartharudaiya avar thagappan endra adu anubavikka andalukku avargalukku they were not, their minds were not capable of, mudiyamal irundha nerathil. But for us, sabayin kaalathil avattum illa pudhiyar paattin kaalathil, God wanted his people to know him, to experience him as father. Pudhiyar paattilum avattum sabayin kaalathil avattum devan thannai or pidavaga kartharai pillaigal anubavikka vendum endru aandavar virumbugirar. God wants us to enjoy the fatherhood of God. So palayar paattil kedaikada andha baakyam, andha privilege, we in the church age, we are receiving. That I can call my God Father. Endha madathilum avattum, endha janathukkum kedaikada oru slaakyam, naan en aandavarai paathu appa endru koopida mudiyum. Amen. There are some people, God, aandavar ange irukkar, doorathil irukkar, avare naam ippadiye koopida mudiyadhu, avare verum devan endru dhaan avare koopida vendum. One particular world view, one particular religion, they cannot call their God as father. Ethana per thangaludaiya so called gods, avargalai devargalai paathu appa endru koopida andha slaakyam yaarukkume illa. கர்த்தரை அறிந்து கொண்ட நாம், உயிருள்ள தேவனை பார்த்து, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், பரிசுத்த நிறைந்த தேவன், இந்த மண் அவரை துதிக்கும் போது, இந்த மண் அவரை கூப்பிடும் போது, அவருடைய உள்ளம் அப்படியே பூரிப்பு அடைந்து ஐயோ என்று வருகிற தேவன் என்னுடைய தேவன். அவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடும் போது அதுல வர சந்தோஷம் வேற எதுலேயும் இல்லை அவருக்கு. இந்த தேவன் தன்னை வெளிப்படுத்த வந்தார். ஒரு கேள்வியோடு கூட நாம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? நாம் உங்களை கேட்டேனா, பாவத்தை தீர்க்க, எனக்கு ரட்சிப்பு கொடுக்க, சுகத்தை தருக, வாட் எவர் யூ சே வில் பி ரைட். பட் பிரதான நோக்கம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் என்னவென்றால், யோவான் 1:18 அதுக்கு பதில் கொடுக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய பிரதான நோக்கம், அவர் பாவத்தை தீர்க்க, புதிய ஜீவனை தர, நித்திய ஜீவனை அழைக்க, எல்லாமே சரி,
ஆனால் இதுதான் முக்கியமான காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 1:18 வாசிங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வந்த பிரதான நோக்கமே பிதாவை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று. ஆமென். பிதா இப்படி தான் இருப்பார். God wants you to know him as father. தேவன் நீர் அவரை தகப்பன் என்று புரிந்து கொண்டு தகப்பன் எப்படி இருப்பார், தகப்பனை வெளிப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்படிதான் பிதா இருப்பான், இப்படிதான் பிதாவுடைய குணாதிசயங்கள், இதுதான் அவருடைய தன்மை, இப்படி இப்படி தான் எதிர்பார்ப்பார் என்று. The purpose of Jesus Christ, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிரதான நோக்கமே பிதாவை எனக்கு வெளிப்படுத்தி அந்த பிதாவை அனுபவிக்க, அந்த பிதாவை ஏற்றுக்கொள்ள, அந்த பிதாவோடு கூட ஒரு நல்ல உறவிலே வைக்க, அவர் அப்பா நான் அவருடைய பிள்ளை என்ற அந்த உரிமை எனக்கு தர இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமீன். இஸ்ன்ட் தட் அ கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ்? இதை விட வேற என்னங்க வேணும்? ஆண்டவரை பார்த்து நான் அப்பா என்று அவரை கூப்பிட என்னால் முடியும். ஆமீன். And I want to share with a very, very well-known parable. ஒரு நன்றாக தெரிந்த ஒரு ஓமை, நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கிறோம். ஆனால் we have lost that essence. அந்த கருத்து என்ன சொல்ல வரார், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஓமையை சொன்னார், ஆவியானவர் ஏன் இதை எழுதி வைத்தார் என்று சில முக்கியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு ஒரு நேரத்தில் அப்படியே விட்டுக்கிறோம். வி ஹாவ் அ வெரி சிம்பிளிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சம் ஆஃப் த வெரி பிகர் ட்ரூத்ஸ். பெரிய சத்தியங்களை சும்மா சாதாரணமான காரியங்களை புரிந்து கொண்டு சாதாரணமான புரிந்து கொள்கிற தன்மையோடு கூட தான் நாம் இருக்கிறோம். பட் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஒரு பழைய ஓமையிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று. ஆமீன். நம்முடைய வேதத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். What very famously we call மூன்று ஓமைகள் அங்கு இருக்கிறது. What is the first parable? முதலான ஓமை என்னங்க? ஆடுகளை ஒரு ஆடு காண போயிடுச்சு, காணாமல் போன ஆட்டை. ஓகே, இங்கிலீஷில் the lost sheep. அடுத்தது 10 வெள்ளி காசில் ஒரு காசு காண போயிச்சு. அடுத்தது இல்லை இல்லைங்க, நீங்கள் மாற்றக்கூடாது. கெட்ட குமாரன், சரி. நிறைய நேரத்தில் த கான்செப்ட், த பாயிண்ட் இஸ் நாட் ஆடு தான் அங்கே மேட்ரு இல்லை. ஆடு காண போனால் என்ன, ஆண்டவர் காண போன ஆட்டை குறித்து பேசவில்லை, தேடி போகிற மேய்ப்பனை குறித்து தான் பேசுகிறார். ஐ மீன் இட்ஸ் நாட் அபவுட் த ஷீப் தட் இஸ் லாஸ்ட். இட்ஸ் நாட் கெட்ட குமாரன், ஏன்னா கெட்டு போனேன்னு யாருன்னா சொல்லி தான் எனக்கு தெரியுமா. ஐ ஆல்ரெடி நோ இட். த பாயிண்ட் இஸ் கெட்ட குமாரன், இவன் கெட்ட குமாரனை, குமாரனுடைய பாயிண்ட் இல்லை, அந்த கெட்ட குமாரனை தேடி போகிற அப்பாவுடைய கதை தான் இது. ஐ மீன் இட்ஸ் நாட் த லாஸ்ட் ஷீப், இட்ஸ் நாட் த லாஸ்ட் சன். ஜீசஸ் இஸ் டெல்லிங் திஸ் பேரபிள். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறது, கெட்ட குமாரனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கெட்ட குமாரனை தேடி போகிற ஒரு நல்ல பிதாவை படித்தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஐ மீன் மெனி அ டைம்ஸ் இந்த வசனம், இந்த சாப்டர்ஸ் அண்ட் வேர்சஸ் வருது இல்லைங்களா, அதிகாரம் வசனங்கள். திஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், திஸ் டென்ட் ஹாவ் ஒரிஜினலி. இந்த வேதத்தை எழுதினவர்கள், இது முதல் அதிகாரம் 10 வசனம், 2 அதிகாரம்ல 30 வசனம், 3 அதிகாரத்தில் 10 வசனம் என்று அந்த டிவிஷன் அவர்களிடத்தில் வரவில்லை. 16 நூற்றாண்டில் தான் சாப்டர்ஸ் அண்ட் வேர்ஸ் டிவிஷன்ஸ் வந்தது. படிக்கிறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்க, புரிந்து கொள்ளுறதுக்கு சுலபமாக இருக்க, அந்தந்த ஓமையை பிரித்து, அந்தந்த நிகழ்ச்சிகளை பிரித்து, சாப்டர்ஸ் அண்ட் வேர்ஸ் டிவிஷன் கேம் ஒன்லி இந்த 16th century. சில வசனங்கள் நல்ல இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, சில வசனங்களை ஒரு பகுதியை நாம் விட்டு விட்டு அங்கேருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். எப்பொழுதாவது ஸ்பெஷலி புதிய பாட்டை வாசிக்கிற நாம் அதுக்கு 2 வசனம் முன்னே நம்ம வாசித்தால்தான் அதோடைய முழுமையான அர்த்தம் புரியும்.
15 வாசிக்கிறவர்கள் 14 வசனத்துக்கு கடைசி வசனம் என்ன சொல்றது, ஏன் இந்த காரியம் வந்தது என்று 2-3 வசனத்தை நாம் முன்ன வாசித்தால் இதோடைய புது கதையை நம்மளுக்கு புரியும். Many times we miss out on the point. As I said, அது ஆடை குறித்து ஆட்டை குறித்து அல்ல, மேய்ப்பனை குறித்து. காணா போன ஒரு காசு ஒரு நாணயத்தை குறித்து அல்ல, அந்த ஒன்று காணா போனாலும் தேடணுன்ற தேடி போகிற அந்த இருதயத்தை குறிக்கிறது. இது கெட்ட குமாரன் இளையகுமாரன் பற்றி அல்ல, அந்த கெட்ட குமாரனை எப்படி பிதாவாகியவர் ஏற்றுக்கொண்டு காரியங்களை செய்கிறார், இவரை கெட்ட குமாரனை தேடி போகிற ஒரு நல்ல தகப்பனுடைய கதை தான் இது. இட்ஸ் நோ லாங்கர் அபவுட் த கெட்ட குமாரன், கெட்ட குமாரனை தேடி போகிற நல்ல பிதாவுடைய கதை. ஆமீன். 14 வசனம், 14 அதிகாரம் கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்கள். அது நம்ம படிக்கும் போது அது அங்கே முடிக்கிற மாதிரி தெரியுது. Then it says, what it says, he who have ears let him hear. Tamil என்ன வாசிங்க? கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அதை சொல்லிவிட்டு 15:1 வாசிங்கள். வந்து யாரும் வந்தது? ஆயக்காரனும் பாவிகளும். ஓகே, ஒன் மோர் திங், ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லும்போது, ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது அவர் யாருக்கு சொல்றார் என்று நாம் புரிந்து கொண்டால் அது நல்லா இருக்கும். வி ஷுட் நோ ஹூ ஆர் தி ஆடியன்ஸ், வை இஸ் ஜீசஸ், யாருக்கு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்றார். இதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் சும்மா அப்படியே அதோடைய சாராம்சம் அப்படி அந்த எசன்ஸே தெரியாதுங்க. ஸோ ஹூ இஸ் இ டாக்கிங்? ரெண்டு குழு, ரெண்டு விதமான மக்கள் இந்த வராங்க, ஆயக்காரனும் பாவிகளும். 2 வசனம் வாசிங்கள். ஓகே, ஒரு பக்கம் யாரு? ஒரு பக்கம் ஆயக்காரனும் பாவிகளும், இன்னொரு பக்கம் பரிசேயரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். See the problem with the Pharisees, பரிசனுடைய பிரச்சனை என்னன்னா இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவங்க கூட சாப்பிட்றாங்க, இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. ஸோ இப்பேற்பட்ட மக்களிடத்தில் தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறார். யாராரு? ஆயக்காரனும் பாவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரிசேயனும் வேதபாடல். இட் இஸ் டு திஸ் ஆடியன்ஸ், இப்பேற்பட்ட ஜனகத்துக்கு தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறார். வி லீவ் த ஃபர்ஸ்ட் பாரபிள், 11 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஸோ வி நீட் டு ஆல்வேஸ் ஹாவ், ஆண்டவர் சொல்லுகிற அனைத்து காரியமும் இவங்களுக்கு தான் சொல்கிறார், இவங்களை மனதில் வச்சுன்னு தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இஃப் யூ ஹாவ் திஸ் வி வில் ஹாவ் அ கிளியரர் அண்டர்ஸ்டாண்டிங். 1 வசனத்தை வாசிங்கள். ஓகே, ரெண்டு குமாரன். ஸோ இது கெட்ட குமாரன், ஒரு குமாரன், நீங்கள் கெட்ட குமாரன்னாக்கா எந்த குமாரன் கெட்டு போயிட்டால் நீங்கள் தான் சொல்லணும். அதுதாங்க கெட்ட குமாரன். அது யார் கெட்டு போனான்னு தெரியல, ஒருத்தன் கெட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டான், ஒருத்தன் உள்ளவே இருந்தே கெட்டு போயிட்டான். இவனா கெட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டான், இவன் கெட்டு போயிட்டு திரும்பி வந்தானா இல்லையான்னு வேதம் ஒன்றுமே சொல்ல. பார்த்தீங்களா, ஐ ஆல்வேஸ் ஹாவ் த ராங் கான்செப்ஷன். இவன் தான் கெட்டவன், விட்டு போயிட்டான், விட்டு போயிட்டான், சாப்பாட்டான், ஹீ வேஸ்டட் ஆல் த ப்ராப்பர்ட்டி. பட் கூட இருந்தவன் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இவன் தான் கெட்ட குமாரன். அவனா கெட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான், இவன் உள்ளவே இருந்து கெட்டு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் த கெட்ட குமாரன், கெட்ட குமாரனை தேடி போகிற ஒரு நல்ல பரம தகப்பனுடைய கதை இது. ஆமேன். முதல் 2 வசனம் இது, 16 வாசிங்கள், 12 வசனம். இளையவன் தகப்பன் இடத்தில் நோக்கி போதுங்க, ஆஸ்தியை எனக்கு தாங்க என்று யார் கேட்கறது? சரிங்க, அந்த காலகட்டத்தில் ஆஸ்தியுடைய பங்கு எப்போ பிரிக்க வாங்க? When will the property be shared? அப்பா செத்த பிறகு தானே ப்ராப்பர்ட்டி ஷேர், அந்த அட்லீஸ்ட் அந்த காலத்தில். இப்போனா அப்பாவை சாவச்சிட்டு இவங்களே ஷேர் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் தென்
The property share is after the father dying. Ivana solran neenga saavara varaikku na kaathin irukka mudiyadhu yen sotta enakku pirichi kuduthuru thagappan senjara senjitar senja perukku na adutha vasanathai vaasingal dunmarkamai jeevan panni aasthiyai alithu potan. We have to have this in mind. Dunmarkamana jeevithai panni aasthiyai அழைத்து போட்ட பின்பு அடுத்தது வாசிங்க எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு பாருங்க அவனுக்கு எல்லாமே இருந்தது. தன் ஆஸ்தியை எப்படி செலவு செய்கிறான்? துன்மார்க்கமான வழியிலே செலவு செய்து தேசத்தில் பஞ்சம் வருகிறது. அப்புறம் குறைவு பட தொடங்கினான். ஐ பிலீவ் திஸ் இஸ் அ வெரி குட் பிளெஸிங். எனக்கு குறை இருக்கும் வந்தாலாம் நான் அப்பாவை தேடின்னு வருவேன். நிறைவாக இருந்தால் நான் அப்பாவை மறந்துட்டு போயிடுவேன். இதுதான் உண்மை. ஒத்துக்கிறீங்களா? இஃப் ஐ ஹாவ் இனஃப், எனக்கு போதுமான காரியம் இருக்குன்னா தேவனுடைய முக்கியத்துவம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஐ நீட் காட். ஆனால் குறைவு என் வீட்டில் கதுவை தட்டின்னு வரும்போது தான் குடும்பமாய் ஜபம் பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம். ஸோ குறை வருது ஒரு விதத்தில் என் ஆண்டவரை தேட எனக்கு உதவி செய்யும். ஆமீன். எப்படி இவனுடைய பணத்தை எல்லாம் எப்படி செலவு செய்தானா? துன்மார்க்கமாய் துன்மார்க்கமான காரியங்களில் அவன் ஈடுபட்டு தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்து அவனுக்கு தேவையோடு கூட இருக்கிற அந்த நிலைமை வந்த பின்பு அவன் என்ன செய்கிறான்? ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான், பன்றிகளை மேய்க்க அனுப்பினான். அவன்ட்டஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவர் வாட் நேஷனாலிட்டி, எந்த தேசத்துக்கு சேர்ந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து? ஜீசஸ் வாஸ் அ ஜூ, ரைட்? ஆண்டவர் ஒரு யூதர். ஸோ அவர் சொல்கிற கதை யாருக்கு சொல்கிறாரு? இல்லை இல்லை, பாவிகள் யாருங்க? தேர் ஆல்சோ ஜூஸ், அவர்களும் ஒரு யூதர். ஜஸ்ட் இமேஜின் அ ஜூ பீங் சென்ட் டு டேக் கேர் ஆஃப் பிக்ஸ். பன்றிகளை பார்த்து கொள்ள ஒரு யூதன் அனுப்பப்பட்டால் யூதனுக்கு அது ஜீர்ணிக்க கூட முடியாது. ஹி கான்ட் ஈவன் ஹியர் தட். இப்பேற்பட்ட ஒரு நிலைமை யூதன் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். இந்த நிலைமையில் பன்றிகளை பார்க்க அவனை அனுப்பி அப்புறம் என்ன ஆகுதுங்க? நிரப்ப ஆசை எது? பன்றிகள் தின்ற தவிட்டினால. மூன்று காரியங்கள் வருது இல்லைங்க. அவனுக்கு ஆஸ்தி, நிறைவான ஆஸ்தி அவனுக்கு இருக்கும்போது ஆஸ்தியை எப்படி செலவு செய்தான்? துன்மார்க்கமான விதத்தில் செலவு செய்த இவன் இப்பொழுது தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்து தேவையோடு கூட இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு வரும்போது அவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய தொடங்குகிறான். யூஸ்வலி ஹி வுடன்ட் ஹவ் டன் திஸ். சாதாரணமாக பண்ணி இருக்கிற இடத்துல போகிறதுக்கு பண்ணி தின்ற அந்த தவிடை தின்ன யாருமே யோசிக்க மாட்டான். ஆனால் இவனுடைய சூழ்நிலை எப்படி கொடுமையான கொடிய சூழ்நிலை வருதுன்னா, அவன் நல்லா இருக்கிற நேரத்தில் எதெல்லாம் செய்யவே கூடாது என்று தீர்மானித்தானோ இந்த பஞ்ச காலத்தில் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய அவன் ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் அதை சாப்பிட வசனம் என்ன சொல்லுங்க, அதை அவன் சாப்பிட ஆசையாக இருந்தது. ஐ டோன்ட் நோ, அங்கே அப்பா வீட்டில் இருந்தாக்கா பண்ணி சாப்பிடலாம், அப்பா எனக்கு பீட்ஸாலாம் வானா, இந்த தவிடு நல்லா இருக்கும்னு எப்போனா அவன் ஆசைப்பட்டிருப்பானா? ஆனால் அவன் த சிச்சுவேஷன் இஸ் ஸோ டிராஸ்டிக். அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, பண்ணி சாப்பிட்ற அது அதை பார்க்கக்கூட முடியாத ஒரு காரியத்தை சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. கிடைச்சிச்சா? அது கூட அவனுக்கு ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. அவன் அதை பார்த்து ஆசைப்படுறதே ஒரு கேவலம், அதையும் அவனுக்கு கிடைக்கல. ஈவன் தட் ஹீ இஸ் பீங் டிப்ரைவ்ட். த்ரீ வேர்ட்ஸ் ஐ ஹவ் டேக்கன். ஈ ஹேட் ஈ ஸ்பெண்ட் எவ்ரி திங், எல்லாவற்றையும் அவன் செலவு செய்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்குள் அவன் வந்து பஞ்சம் வந்து சி ஈ ஹேட் எவ்ரி திங், ஈ ஸ்பெண்ட் எவ்ரி திங், ஈ ஹேட் நத்திங் அண்ட் நோ ஒன் கேவ் ஹிம் எனி திங். அவனுக்கு எல்லாமே இருந்து எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டான், அவனுக்கு ஒன்றுமே இல்லை,
சாப்பிடறதுக்கு யாரும் எதுவுமே கொடுக்கவில்லை. வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் திஸ் இளையகுமாரன்? இளையகுமாரனுடைய பிரச்சனை என்ன? ஹி வாஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஹி வாஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். எனக்கு முடியும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே என் கையில் இருக்குது, நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவனுக்கு பணம், கொஞ்சம் பணம் வரும்போது தகப்பனுடைய ஞானத்தை கேட்காமல், அவருடைய பேச்சை கேட்காமல், நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள முடியும் என்று அந்த அகங்காரத்தில் அவன் கடந்து சென்று இப்படியாக செலவு செய்து பரிதாபமான சூழ்நிலைக்குள் தன்னை காணப்படுகிறான். ஏன்? இட் வாஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். என்னால் எல்லாமே முடியும், எனக்கு எல்லாமே தெரியும். த ப்ராப்ளம் ஐ ஃபைண்ட் வித் திஸ் ஜெனரேஷன் இஸ் த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் இஸ் வாயை திறந்தாலே எனக்கு எல்லாம் தெரியும் தான் பசங்க சொல்லுவாங்க. அம்மா உனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறேன், நீ இங்கிலீஷ் மீடியமில் படிச்சதே இல்லை, ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தெரியலன்னா கேலி பண்ணுறாங்க, என்னம்மா இது கூட தெரியலையா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ என் வாழ்க்கையில் தலையிடாது, ஐ நோ everything and after we grow up ஒரு டிகிரி இருக்குது, கையில் ஒரு 30-40,000 சம்பளம் வருது, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், நீ என்ன சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. The problem is this, we are always so self-sufficient. நான் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாமே தெரியும், இந்த வேலையிலனா அடுத்த வேலை, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு 30,000 ஈஸியாக சம்பாதிக்க முடியும், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, என் வாழ்க்கையை நானே தீர்மானம் செய்கிறேன், நானே எல்லாம் பார்த்துக்குவேன், தேவைப்பட்டால் நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு எதனா உதவி வேணுமா கேளு, ஐ வில் டூ. வி ஹவ் கம் டு சச் அ பாயிண்ட் வேர் செல்ஃப் சஃபிஷியன்சி இஸ் பிளைண்டிங் மை ஐஸ். இந்த தமிழ் ஐ டோன்ட் ஹவு டு புட் இட், செல்ஃப் எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாமே பார்த்துக்கணும், இது கண்களை குருடாக்கி தவறான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறதா தான் வேதனையான ஒரு காரியம். செல்ஃப் சஃபிஷியன்சி இஸ் ஆக்சுவலி பிளைண்டிங் பீப்புள்ஸ் ஐஸ் அண்ட் இட்ஸ் லீடிங் தெம் டு டிஸ்ட்ராக்ஷன். இட்ஸ் நாட் confidence, it's not confidence. என்னால் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு நல்ல காரியம் அல்ல, என்னால் மட்டுமே செய்ய, என்னால் பார்த்துக்க முடியும், I don't need anyone else. That is the problem. I just want to read something that Abraham Lincoln, அவர் அமெரிக்க பிரதம பிரசிடெண்டாக இருக்கும்போது எழுதி வைத்த சில காரியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ரீட் இட் இன் இங்கிலீஷ், தென் ஐ ட்ரை டு புட் இட் இன் தமிழ். வி ஹவ் பீன் பர்சுவேடட் தீஸ் மெனி இயர்ஸ் இன் பீஸ் and prosperity. Ittana varshamai samadhanathodu selippodu kooda nam valandu vandirukrom. We have grown in numbers and in peace as no other nation has ever grown. Endha desathukkum valarchi adiyada nam nandraga valarchi adaindhu matta desangalai kaattilum nam nandraga valandirukrom. But we have forgotten the gracious hand of God that persuaded us in peace and multiplied and enriched and strengthened us. நாம் நன்றாக வளர்ந்து செழிப்படைந்த நாம் தேவனுடைய கரம்தான் இதெல்லாம் செய்தது என்று தேவனுடைய கரத்தை நாம் மறந்துவிட்டு இப்பேற்பட்ட செழிப்பு கர்த்தரிடத்தில் தான் வந்தது என்று நாம் மறந்துவிட்டு and we have vainly imagined the deceitfulness of our heart that all of these blessings were produced by some superior wisdom and virtue of our own. என்னுடைய இருதயத்தின் கோணலான வழிகள், என்னுடைய இட்ஸ் த டிசீட்ஃபுல் ஆஃப் மை ஹார்ட், ஐ ஹவ் வெயின்லி இமேஜின்ட், என்னுடைய கற்பனை என்னென்றால், என்னுடைய இருதயம் என்னை எப்படி வழி நடத்துது என்றால், இந்த காரியம், இந்த செழிப்பு, இந்த சமாதானம், இந்த வளர்ச்சி, இந்த நன்மையான காரியம் எல்லாமே என்னுடைய பலத்தினால, என்னுடைய படிப்பினால, என்னுடைய கரத்தினால தான் வந்தது, தேவனுடைய கரம் இதில் இல்லை என்ற அளவுக்கு நான் வந்து and we have become too self sufficient to feel the necessity of the redeeming and pursuing grace. தேவனுடைய கிருபை எனக்கு மிகுந்த அவசியம், கர்த்தருடைய கிருபையினாலே தான் இம்மட்டும் நான் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்று அறியாமலே என்னுடைய கண்கள் மூடப்பட்டு, என்னுடைய இருதயம் மூடப்பட்டு, இது கர்த்தரால் வந்தது அல்ல, இது என்னுடைய பலத்தால் வந்தது என்று என்னை நான் ஏமாற்றி கொண்டு இருக்கிற காலகட்டத்துக்குள் ஆபிரகாம் லிங்கன் அப்போவே அவர் சொன்னார். And he says, we have become too proud to pray to the God who made us. என்னை உண்டாக்கின தேவன், இம்மட்டும் என்னை நடத்தி வந்த தேவன், அவருடைய கிருபையின் கரம்தான் என்னை இம்மட்டும் நடத்தி வந்தது என்று நான் அதை பாராமல், அவருக்கு அந்த கனத்தை தராமல், இதெல்லாம் என்னுடைய பலத்தினாலே தான் வந்தது என்று அந்த மூர்க்கத்தனமாக நான் இருந்து கர்த்தர்
கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே போகாத அளவுக்கு நான் என்னை நானே வட்டி கொண்டு இருக்கிறேன். என்னை நானே பெருமை, கர்த்தரிடத்தில் வர இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், இதெல்லாம் என்னுடைய பலத்தின் நிமித்தம் என்னுடைய ஞானத்தினாலே தான் வந்தது என்று, அண்ட் வி ஹவ் பிகம் டூ ப்ரவுட் டு கோ டு த காட் ஹூ மேட் அஸ், என்னை உருவாக்கின தேவன், இம்மட்டும் என்னை நடத்தி வந்த தேவனிடத்தில் போய் ஆண்டவரே உம்மில் தான் வந்தது என்று சொல்ல அளவுக்கு பெருமை அகங்காரம் என்னுடைய இருதயத்தை அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இனி என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம், அவசியம் இல்லை என்ற நிலைமைக்கு சிலர் சில நேரத்தில் நாம் வந்து விடுகிறோம். There are some of us who have come to a point, certain things in life, என்னுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளிலே சில காரியத்திலே கர்த்தர் இனி என்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு தேவை இல்லை என்ற நிலைமைக்குள் நம்மை நாமே வந்து விடுகிறோம். இதை வாய் விட்டு நாம் சொல்லாவிட்டாலும் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இனி எனக்கு கர்த்தர் தேவையில்லை, நான் நன்றாக சம்பாதிக்கிறேன், நன்றாக செழிப்பாகத்தான் இருக்கிறேன், நல்ல வீடு இருக்கிறது, குடும்பமாக நாம் நன்றாக இருக்கிறோம், இனி தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவசியம் இல்லை என்ற நிலைமைக்குள் அநேகர் காணப்படுகிறோம். God wants to break that and say, God, எந்த உயரத்துக்கு நாம் போனாலும் உம்முடைய கிருபையின் கரம் தான் என்னை தாங்கி வந்தது, இம்மட்டும் நான் இருக்கிறேன், மூணு வேளை நான் சாப்பிட்றேன், நல்லா துணியை உடுத்துறேன், நல்லா வீட்டில் இருக்கிறேன், எதுவுமே என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால என்னுடைய பிரயாசத்தினால வரல, எல்லாமே உம்முடைய கிருபை தாண்டவர். அந்த நிலைமைக்குள் நாம் வரும்போது கர்த்தர் அதை பார்த்து நம்ம இன்னும் ஆசீர்வதிப்பார். இளையகுமாரனுடைய பிரச்சனை தான், ஹி வாஸ் சோ செல்ஃப் சஃபிஷியன்ட், நல்ல ஐஸ்வர்யத்தில் இருக்கிற இவன் பஞ்ச வருகிற அந்த நேரத்தில் something happens. Read the next verse, verse 17. எப்போ தெளிந்ததுங்க புத்தி? சாப்பாடு இல்லாம தேவை குறைவு படும் போது தான் என்ன வருது? புத்திக்கு தெளிவு வருது. நிறைவாயிருந்தால் புத்தி மந்தமாய் போயிடும், குறைவோடு இருக்கும் போது தான் என் புத்தி தெளிந்து உண்மை எது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். Many a times, richness, prosperity, செழிப்பு, செல்வம், ஐஸ்வரம் என்னுடைய கண்ணை குருடாக்கி தேவையோடு கூட வரும்போது தான் எனக்கு புத்தி வருது. ஆண்டவரே குறைபாடு நல்லது ஆண்டவர், ஆமீன், நீட் இஸ் குட், அப்போ தான் நான் யாருன்னு தெரியும், அப்போ தான் என் ஆண்டவர் என்ன தெரியும், இல்லைனா அப்படியே மெய் மருந்து அப்படியே மேகத்திலே அப்படியே வி ஆர் ஜஸ்ட் ஆல்வேஸ் ஆன் ஏர், கால் கீழேயே வராது, சும்மா அப்படியே பறந்துனே இருப்போம், ஆண்டவர் சக்குன்னு ஒரு ஸ்டாப் போட்டால் கீழே வந்து ஐயோயோ ஆண்டவரே ஓடி வந்துடுறோம். திஸ் இஸ் வாட் த சன் டஸ். அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பு என்ன சொல்கிறாங்க? நானோ பசினால் சாகிறேன், நான் எழுந்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுறதுக்கு எனக்கு பாத்திருவான் இல்லை, கூலிக்காரனா நான் இருக்கட்டும் என்று சொல்லி அவன் சொல்லுவேன் என்று சொன்னான். எப்போ சொன்னாங்க? புத்தி தெளிந்த போது. புத்தி எப்போ தெளிந்தது? பற்றாக்குறை வரும்போது. பட் வென் ஹி வாஸ் லாவிஷ், ஐஸ்வர்ய சம்பூர்ணமாய் அவனுடைய அப்பாவிடத்தில் இருக்கும்போது அவனுக்கு புத்தி மந்தமாயிடுச்சு. அப்பா விட்டுட்டு ஏதோ தீர்மானம் செய்து நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், ஐ கேன் லிவ் ஆன் மை ஓன், இதெல்லாம் நான் செய்வேன், நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன்னு போனவன் தேவையோடு கூட இருக்கும்போது தான் அவனுடைய புத்தி தெளிந்தது. தென் ஹி கம்ஸ், ஹி ப்ரிப்பேர்ஸ் எ பிக் ரிப்பென்டன்ஸ் ஸ்பீச். அப்பாக்கிட்ட போயிட்டு அப்பாக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லணும்னு ஃபுல் நல்ல நல்ல ஸ்பீச் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் பையன்? எழுந்து போகிறான். தூரத்தில் வரும்போதே கண்டு இதுதான் என் ஆண்டவர். அல்லேலூயா. அவனை பார்த்து என் மானத்தை எடுத்துட்டு நீ இப்படியா பண்ணிட்ட, நீ அப்படியா, நீயா என் வீட்டுக்கு வந்த, என் மூஞ்சில முழிக்காத, யா ஊன்னு சொல்ல வேண்டு சொல்லியிருந்தா நல்லதுதான், ஹீ டிசர்வ்ஸ் தட், அவனுக்கு அதெல்லாம் தகுதி. ஆனால் எனக்கு என்னுடைய காட் டசன்ட் கிவ் மீ வாட் ஐ டிசர்வ், ஹி கிவ்ஸ் மீ வாட் ஹி ஹேஸ். ஆமென். எனக்கு எது தகுதியோ அது ஆண்டவர் தராமல் அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் எனக்கு கொடுக்குறார். ஆமென். இந்த பையனை பார்த்து இவனை திட்டி ஒருவேளை இவன் சொத்தாலாம் பிரிச்சுன்னு போகும்போது அநேக நிறைய அவமானங்கள், இது ஒரு ஓமை தான், பட் இருந்தாலும் லெட்ஸ் இமேஜின்,
தகப்பனுக்கு அநேக அவமானம் வந்து நிந்தைகள் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்களாம் சொல்லி உன் பிள்ளை இப்படி ஆயிட்டான்னு எவ்வளோ அவமானமான காரியம் வந்தாலும் தகப்பன் என் மகன் ஒரு நாள் திரும்பி வரமாட்டானா என்று ஆவலோடு கூட வெளியே நின்று கொண்டிருந்த தகப்பன் இந்த பிள்ளையை பார்த்து என்ன பண்ணுறாரு? அதுக்கு முன்ன என்னங்க? மனதுருகினார், கோபம் கொள்ளவில்லை, மனதுருகினாரா தான் என் அப்பா. ஆமென். என்னை பார்த்து நான் தவறு செய்திருந்தாலும் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று விரும்புகிற என் அப்பா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் பார்த்து மனம் இறங்குகிற ஒரு அப்பா. மனந்துருகி என்ன பண்ணுறாருங்களா? ஓடி கட்டி கொண்டு முத்தம் செய்தான். நோ ரெஸ்பெக்டபிள் மேன், யாரும் ஒரு நல்ல கௌரவமான மனிதன் அந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் கௌரவமான மனிதன் யாரும் ரோட்டில் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதெல்லாம் வெரி ரேர். பட் இருந்தாலும் தகப்பன் ஹி கோஸ் பியாண்ட் வாட் ஹி ஹேஸ் டு டு, பியாண்ட் த நார்ம்ஸ் போய் அண்ட் திஸ் இஸ் வாட் ஹி டஸ். அதை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் இட்டு அப்புறம் என்ன ஆகுதுங்க? நோக்கி நான் பார்த்தேன். அதுக்கு தகப்பன் அவனை பார்த்து என் மானத்தை எடுத்த பையனை நீ வீட்டை விட்டு போ, இனி நான் உன்னுடைய மூஞ்சில் முழிக்க மாட்டேன் என்று தகப்பன் விரட்டி அனுப்பினார். அவர் அதை தான் செஞ்சிருக்கணும், செஞ்சிருந்தா எந்த தவறும் இல்லை. பட் இஃப் யூ சீ, இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அந்த ரிப்பன்டன் ஸ்பீச்சு, அவன் சொல்கிறத முடிக்கிறது கூட தகப்பன் என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்லை. இஸ் ஜஸ்ட் ஆண்டவரே உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், நான் உன்னுடைய பிள்ளையல்ல, ஒரு வேலைக்காரன், இதெல்லாம் மைண்டில் வச்சுனே வரான். இவன் பேசின்னு இருக்கும் வந்து தகப்பன் என்ன சொல்கிறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கைக்கு மோதிரம், சரிங்க, போதும். 5-6 things he says. 22 என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோமா? உயர்ந்த வஸ்திரம், ரெண்டாவது மோதிரம், பாது காலுக்கு பாதரச்சு, கொளுத்த கன்று, இதெல்லாம் எடுத்து வந்தோம். இவனா சாதிச்சுட்டு வந்தானா? இவனா பட்ட படிப்பு படிச்சுட்டு அமெரிக்காலேருந்து அப்படியே டாக்டரேட் வாங்கிட்டு எல்லாம் சாதிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய மதிப்பு, இவ்வளோ பெரிய கொண்டாட்டம். இவன் மானத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டு பன்றி இடத்துல இருந்து அப்பாவுடைய மானத்தை இப்படி எடுத்து இப்பேற்பட்ட பையனுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன்னாக்கா, அதுதான் என் ஆண்டவருடைய உள்ளம். ஆமீன். எனக்கு உரியதை எனக்கு தராமல் அவரிடத்தில் இருக்கிறது மட்டுமே தருகிறார் என் ஆண்டவர். ஆமீன். தகப்பன் எடுத்து திஸ் இஸ் சம்திங் வெரி யூனிக். இது வித்தியாசமானது. இவன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு ரிங்கு, ஒரு சாண்டில், ஒரு நல்ல ரோப், இதெல்லாம் போட்டு பிரியாணியெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய செலிப்ரேஷன். தேவனுடைய கிருபையின் கரம் இட்ஸ் ஓப்பன். ஆமீன். அவருடைய கிருபையின் கரம் அப்படியே திறக்கப்பட்டு நாம் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் வர மாட்டோமா என்று கர்த்தர் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். அதான் என் ஆண்டவருடைய உள்ளம். I mean, this is what the youngest son, although he was ippadi senjindalum kartar avarude thagappan avanai kandu, what did he say in 24 verse 24? marithan thirumbum uyirthan kaanamal ponan thirumbum kaanapattan aagenal nam சந்தோஷப்படு. வி ஆர் செலிப்ரேட்டிங். இவன் மரித்து இப்போ உயிரோடு கூட வந்தான். காணா போன என் பிள்ளை மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டான். அவன் என்ன செஞ்சானோ என்ன பண்ணோ எனக்கு எல்லாமே என் கண்ணை மறிச்சிச்சு. என் பிள்ளை கிடைச்சிட்டான், அவ்வளோதான் எனக்கு வேணும். ஐ மீன் அந்த புள்ளத்தை அவனை வென் யூ சீஸ் புள்ளையை பார்க்கும்போது அந்த தவறையெல்லாம் அப்படியே மறந்து போயிட்டு புள்ள மேலே இருக்கிற அக்கறை பாசம் எல்லாம் வந்து அப்படியே அவனை மூடி, நான் அவனை மூடிக்கொள்கிறேன், உன்னுடைய தவறெல்லாம் நான் அப்படியே மூடிவிட்டு என்னுடைய அன்பை மட்டும் மேல் வெளிப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் பிதாவை இப்படி சொல்கிறார். ஐ மீன் த ஃபாதர் ஸ்போக் நத்திங் டு த இளையகுமாரன். பார்த்துருக்குறீங்களா? அவன் இவ்வளோ செஞ்சிட்டான், அவன் இவ்வளோ பெருசாக பேசணும்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தான். இந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா பிதா
இளையகுமாரனுக்கு ஒரு வார்த்தையும் பேசல, ஓன்லி ஆக்ஷன். When did this happen? He moved from self-sufficient. என்னால எல்லாம் முடியும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ யாரும் எனக்கு தேவையில்லைன்னு, அந்த கட்டத்திலிருந்து தேவையோடு பற்றாக்குறையோடு கூட வந்த இந்த பையன், அவனுடைய புத்தி தெளிந்த பின்பு தான் இப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. ஆமீன். மீன்வைல் இதுதான் கதையின் ஒரு பக்கம். இவன் வெளியே போனால் இப்படி வந்தால் ஃபாதர் இஸ் செலிப்ரேட்டிங், ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஃபாதர் இஸ் செலிப்ரேட்டிங். அடுத்த கட்டம், அடுத்த கதை என்ன நடக்குதுங்க? 25 வயலில் இருந்தான். உம்முடைய சகோதரன் வந்தான். போதுங்க. This is what he is not able to take. மூத்த குமாரன் இருக்கிறான், வேலை செஞ்சுட்டு வரான், வீட்டில் நடக்கக்கூடாதது ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. This dance, this music. So he is like, yeah, what is happening? என் வீட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்குது? So he calls his brother, servant and asks, what is happening? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இவனா சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரன் மறுபடியும் வந்துட்டான். ஓகே, வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் திஸ் ஓல்டர் பிரதர்? இந்த மூத்த சகோதரனுடைய ரியாக்ஷன் என்ன? அடுத்த வசனம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்தான். ஏங்க, தம்பி கெட்டு போயிட்டு வந்திருக்கிறான், மறுபடியும் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பம், ஹீஸ் ஹேவிங் லைஃப். இந்த அப்பா, அன்பு நிறைந்த அப்பா, இந்த பையன்கிட்ட என்ன பார்க்குறாரோ இந்த சகோதரன், இந்த மூத்த சகோதரனுக்கு தெரியறதில்ல. அது ஹூ வாஸ் தி ஒரிஜினல் ஆடியன்ஸ்? யார் யாருக்கு ஆண்டவர் இந்த கதையை சொல்லிட்டு இருந்தார்? ஆயக்காரனும் பாவிகளும் ஒரு பக்கம், என்னென்ன பரிசியர். ஸோ இந்த ஆயக்காரன், வாட் வாஸ் தியர் கன்சர்ன்? அவங்க பிரச்சனை என்ன? அவங்க இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்தில் போஜனம் பண்ணுறாங்க. தே நாட் ஏபிள் டு அக்செப்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிசீவிங் த சின்னர்ஸ். இந்த பாவிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்ற அந்த காரியத்தை இவர்களால் ஜீர்ணிக்க முடியல. த சேம் ஆட்டிடியூட் இஸ் த ஓல்டு பிரதர். So now you know what Jesus is telling. Elia Kumaran yaaru? Mootha Kumaran yaaru? Ivan koodave irukkirathu. Thirumbi vanda, manam thirumbi vanda paaviye yetrukollada tanmayil irukkira vanda inda mootha sagodaran. He is getting angry because his son has come. Ayyo, oru vela marubadi sothula pangu vantaan. Maybe these are the things. பாதி சுருட்டின் போயிட்டான், எல்லாமே நாசம் பண்ணிட்டு வந்துட்டான், இப்போ ஏன் சொத்துல கை வைக்க போறான்? This is what I think was going on in his mind. அங்கே சொத்து பிரச்சனை ஆரம்பிச்சது, நம்மளாம் ஒன்றும் இல்லை. இட் ஆல்ரெடி ஸ்டார்டட் தேர். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஹாப்பி, சந்தோஷப்படுகிறது பார்க்கிலும், அவன் கோபம் கொண்டு, நெக்ஸ்ட் வாசிங்க, உள்ள போறது கூட மனதில்லை. அவன் வீடு தானே, அவனுக்கு எந்த அளவுக்கு கோபம், எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது நான் அவன் தம்பி மேலே, அவன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாத அளவுக்கு அவனுக்கு மனது இல்லை. கோபம் கொண்டு அவன் என்ன சொல்கிறான்? ஸோ தகப்பன் வந்து வருந்தி அழைத்தான், வந்து கெஞ்சன். அந்த ஃபாதர் இஸ் ப்ளீடிங் வித் த சன். நோ ரெஸ்பெக்டபிள் ஃபாதர் வில் ப்ளீட் வித் த சன். ஏ வந்தாவா இல்லைன்னா என்ன இப்போ? பட் ஹீ சேயிங், கெஞ்சுன்னு இருக்கிறான், இல்லப்பா வா, அவன் உன் தம்பி தான், பரவாயில்ல வா, ஏற்றுக்கோ. இஸ் பிளீடிங் வித் திஸ் சன். கெஞ்சு கேட்டான், இவன் உள்ள கூட போகாத அளவுக்கு கோபம், எரிச்சல், வெறித்தனம் அவன் தம்பி மேல. கோபம் கொண்டு இருந்த இவன் எப்படி பேசணும்? அடுத்த வசனத்தை வாசிங்கள். பிரதியுத்தரமாக, ஓகே, நான் உனக்கு ஊழியம் செய்தேன். இன் இங்கிலீஷ் இட்ஸ் சேஸ் லைக் திஸ், ஐ வில் ரீட் இட் ஃப்ரம் தி NIV. பட் ஹி ஆன்சர்ட் ஹிஸ் ஃபாதர், லுக், ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹவ் பீன் ஸ்லேவிங் ஃபார் யூ அண்ட் ஐ ஹவ் நெவர் டிஸ்ஒபேட் யோர் ஆர்டர்ஸ். இவ்வளோ காலமாக இந்த NIV சேஸ் லுக், அக்கா ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல், ஓ இங்கே பார் என்ன அந்த மாதிரி, தட்ஸ் வாட் இஸ் டாக்கிங். இமேஜின் திஸ், பிக்சரைஸ் திஸ். இந்த மூத்த குமாரன் வெளியே இருக்கிறான், அப்பா வந்து என்ன பண்ணுறாரு? வருந்தி கேட்கிறாரு, வா உள்ள இப்படியாது. அவன் என்ன சொன்னான்? ஏ
நான் இவ்வளோ வருஷமாக உனக்கு ஊழியக்கார அடிமையாக இருந்திருக்கிறேன். ஸோ இவன் அடிமைனா ஹூஸ் த ஃபாதர்? இஸ் அ ஸ்லேவ் மாஸ்டர். இஃப் ஐ ஆம் அ ஸ்லேவ், நான் அடிமை என்றால் அடிமையுடைய அப்படியே புட் ஸ்லேவ் மாஸ்டர், அடிமையுடைய எஜமான். நான் அடிமைனா அந்த அப்பா புள்ளன்ற உறவு இல்லாமல் உனக்கு நான் வேலைக்காரனாக தான் நான் இருந்தேன். அப்போ நீ யார்? வேலை வாங்குற ஒரு எஜமான். அந்த தட் ரிலேஷன்ஷிப் இஸ் கான். இனி மகன் அப்பா என்ற அந்த உறவு இல்லை. நான் உனக்கு வேலைக்காரனாக இருந்துக்கிறேன்னு நீ வேலை வாங்குற ஒரு ஆள் தானே. அண்ட் யூ ஹவ் நாட் கிவன் மீ ஒரு ஆட்டுக்குட்டி. ஊ ஐ ஹவ் நாட் டிஸ்ஓபே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நம்பர் ஒன் என்ன சொல்கிறேன், உனக்கு நான் அடிமையாக இருந்திருக்கிறேன். நம்பர் டூ, நீ சொல்கிறதெல்லாம் நான் கற்பனை நான் மீறவில்லை, எல்லாமே நான் செஞ்சுக்கிறேன். இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஆட்டை கூட இன்னும் தரல. நீ அநியாயமான ஒரு வேலை வாங்குறவன். யூ சி த பாயிண்ட் ஹீஸ் கம். அப்பா பிள்ளை என்ற அந்த உறவு இல்லை. நான் உனக்கு வேலை செஞ்சுருக்கிறேன், நீ வேலை வாங்குற ஒரு எஜமான். நீ எனக்கு தர வேண்டியது எனக்கு நீ தரவே இல்லை. நீ ஒரு அநியாயமான ஒரு எஜமான். அடுத்த வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் சொல்லிச்சாங்க இல்லை, இவனே ஆட் பண்ணிட்டுக்கிறான். உம்முடைய குமாரன், என்னுடைய சகோதரன் அல்ல, உம்முடைய குமாரன். இவன் வந்த உடனே your son. ஏன் தம்பின்னு ஒன்று சொல்ல, உன் பையன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டான். அவன் என்னென்னலாம் செய்யலே, இவன் எக்ஸ்ட்ரா போடுறான், எக்ஸ்ட்ராலாம் போட்டு இவன் இப்படியெல்லாம் செஞ்சவன்னு யூ செலிப்ரேட்டிங் ஹிம். த ப்ராப்ளம் இஸ் ஹி வாஸ் செல்ஃப் அப்சார்ப்ட். தன்னை குறித்து அவன், நான், என் வாழ்க்கை வாஸ் ஒன்லி கன்சர்ன் அபவுட் ஹிம். அது இளையகுமாரன், நான் எல்லாமே பார்த்துக்குவேன். ஹி வாஸ் டூ செல்ஃப் சஃபிஷியன்ட். நான் பார்த்துக்குவேன், என் வாழ்க்கையை நான் நிர்ணயித்துக் கொள்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியணும். அவன் விட்டு போனான். இவன் எப்பொழுதும் நான் என் வாழ்க்கையை உனக்கு நான் பையன் மாதிரி கூட நீ ட்ரீட் பண்ணல, வேலைக்காரனாக இருந்துக்கிறேன். நீ இது தரல, எனக்கு அது தரல, நீ சரியில்லை, நீ அநியாயமான ஒரு எஜமான. இப்படியே அவனுக்குள்ளேவே அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டே இருந்தான். ஹி வாஸ் ஸோ அப்சார்ப்டு வித் ஹிம்செல்ஃப். அவனை குறித்து எல்லாமே அதுவே அவனை நாசப்படுத்தினது. ஹி டிட் நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் த ஃபாதர். தட் இஸ் வாட் The next verse says. அடுத்த வசனம், மகனே இவனான்றான். ஹி டசன்ட் ஈவன் அட்ரஸ் ஹிம் அஸ் ஃபாதர். டு யூ நோட்டீஸ் தட்? அந்த இளையகுமாரன், நான் எங்கள் அப்பாக்கிட்ட போகிறேன், நான் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்கிறேன், அப்பா உமக்கு விரோதமாக செய்ய, ஏன் அப்பா, ஏன் அப்பா, ஏன் அப்பான்னு சொல்லி கொண்டிருந்த இளையகுமாரன், இந்த மூத்த குமாரன் ஒரு நேரத்துலையும் அவர் அப்பாவை பார்த்து அப்பானே அட்ரஸ் பண்ணுறதில்ல. பட் ஹீ இஸ் சேயிங், மை சன், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எல்லாமே உனக்கு தானேப்பா இருக்க வேண்டுமே, இருந்து தானே ஆகணும். பிகாஸ் இவன் ஹி ஹஸ் லாஸ்ட், ஹி வாஸ் தேர். அவன் காணாமல் போனால் மறுபடியும் வந்தான், அவன் செத்துட்டான்னு நினச்சா மறுபடியும் வந்தான். இவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நாம் கொடுக்க வேண்டும். இதற்காகத்தானே நாம் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன, யாரது? உன்னுடையது. எவ்ரி திங் தட் ஐ ஹாவ் இஸ் யோர்ஸ். Why don't you understand my heart? என்னுடைய இருதயம் இளையகுமாரனுக்கு புரிந்து கொண்ட நீ என்னுடைய இருதயத்தை உன் மேலே வச்சிருக்கேன்னு நீ புரிந்து கொள்ளவில்லையா? யூ சி த டிஃப்ரென்ஸ்? ஹி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர் வென் ஹி ஹேட் இட் ஆன் த யங்கர் சன். உன் பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தான், நீ அவனுக்கு மட்டும் பண்ணுறேன்னு இளையகுமாரன் மேல் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொண்ட இந்த மூத்த குமாரன் அவன் மேல் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ளாமல் அவன் இருந்தான். ஸோ காண போன குமாரன் யார்? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவன் காண போனால் கெட்டு போனால் வந்துட்டான். இவன் உள்ளே இருந்து கெட்டு போனால் வந்தானா இல்லைன்னு தெரில. த ப்ராப்ளம் வித் ஹிம் வாஸ் ஹி வாஸ் செல்ஃப் அப்சர்வ்ட். வாட் வாஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஃபாதர்? பிதாவுடைய தன்மை, பிதாவுடைய குணாதிசயம், அப்பாவுடைய குணாதிசயம் இந்த ஓமையில் என்ன? செல்ஃப்லெஸ் லவ். அப்படி அன்பு, தனக்கென்று ஒன்றுமே வைத்துக்காம. இப்பா ஒரு குமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான், இன்னொரு குமாரன் சொல்கிறான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்று எனக்குன்னு ஒன்றுமே வச்சுக்கல, நான் எனக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா நான் கொடுக்குறேன். இதுதான் பிதாவுடைய தன்மை. ஐ மீன் திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர் தட் வி ஃபைண்ட் இன் திஸ் பேரபிள். த யங்கர் சன் பாதி சொத்தை அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான், மீதி இருக்கிறது எல்லாமே இவன் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான்.
எனக்குன்னு நான் ஒன்றுமே வச்சுக்கல, எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்துட்டேன். அதுதான் பிதாவுடைய இருதயம். ஆமென். ஹி வெண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் வே, தன்னுடைய நிபந்தனை, தன்னுடைய காரியத்தை விட்டு அவர் வெளியே போய், ஹி லுக் பியாண்ட் த ஷார்ட் கம்மிங். இந்த எளியகுமாரன் எப்பேற்பட்ட தவறு செஞ்சாலும் அதெல்லாம் பெருசாக எண்ணாமல் மறுபடியும் அவனை போய் நான் மீட்டுக்கொள்ள வேண்டும், மறுபடியும் அவனுக்கு என்னுடைய அன்பை காண்பிக்க வேண்டும், மறுபடியும் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் தர வேண்டும் என்று இப்பேற்பட்ட உள்ளத்தை உடையவர் தான் தகப்பன். அண்ட் ஹி அக்செப்டட் அண்ட் செலிப்ரேட்டட். அவனை பார்த்து அவனை கெட்டு போய் இருக்கிறவனை இன்னும் கீழே தள்ளி அவனை நசுக்கி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறத பண்ணாமல் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சந்தோஷப்படுத்தினார். ஹி அக்செப்டட் அண்ட் ஹி செலிப்ரேட்டட். And he didn't say anything to the older son. That was the love that the father had. மனம் இறங்குகிற இந்த தகப்பன் எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு, எனக்கு தனக்கென்று ஒன்றுமே வைத்து கொள்ளாமல் எல்லாமே அப்படியே வாரி இந்த ரெண்டு பசங்களுக்கு தான் கொடுத்தான். ஒருத்தன் தவறு செய்து இருக்கும்போது அவனை பார்த்து, ஐயோ மகனே வா, நீ சொல்கிறதெல்லாம் கூட அப்புறம் இருக்கட்டும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செலிப்ரேட் யூ. இவன் இருக்கிறவன் அன்பை புரிந்து கொள்ளாலும், ஐயோ மகனே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தானே, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேந்தேன்னு தன்னுடைய அன்பை அப்படியே வாரி வழங்கி ரெண்டு குமாரங்களுக்கு கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். This is the picture of my heavenly father. Amen. இதுதான் கர்த்தர் பிதா, இப்படி தான் இருக்கிறார். This is the qualities of God என்று இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லி, தகப்பனுடைய உள்ளம் இதை காட்டிலும் விவரிக்க முடியாத அளவுக்கு தான் தகப்பனுடைய உள்ளம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லி, இது ஒரு ஆட்டு ஒரு காணாம போன கெட்டகுமாரனுடைய கதை அல்ல, கெட்டகுமாரனை தேடி அரவணைக்கிற ஒரு பிதாவினுடைய அன்பு தான் இந்த கதையின் சொல்லுகிறது. ஐ மீன், மெனி டைம்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை ஏர்த்லி ஃபாதர் கிவ்ஸ் மீ எ பிக்சர் ஆஃப் மை ஹெவன்லி ஃபாதர். இந்த பூமியில் எனக்கு ஒரு தகப்பன் இருந்து என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் எப்படி என்னை பார்த்துக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, எப்படி அவர்களுடைய அன்பை நான் பார்க்குறனோ, இதெல்லாம் வச்சு தான் ஒருவேளை பரம தகப்பனும் இப்படி தான் இருப்பார் என்று எனக்கு ஐ கெட் அ ஸ்மால் பிக்சர் ஆஃப் தட். Many times, ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள், ஃபார் சம் ரீசன் யூ டோன்ட் ஹாவ் அ ஃபாதர், ஒருவேளை தகப்பன் இல்லாமல் இருக்கிறான், இல்லை தகப்பன் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். மேபி யூ நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த லவ் ஆஃப் த ஃபாதர், தகப்பனுடைய முழுமையான அன்பை ருசிக்காமல், தகப்பன் என்னை விட்டுட்டாரு, என்னை நல்லா பார்த்துக்கல, செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யலை, சும்மா ஆண்ட தகப்பனுடைய அன்பு இல்லாமல் தான் நான் எப்படியோ வளர்ந்தேன், எப்படியோ என் அம்மா எப்படியோ காரியங்களை செய்து என்னை படிக்க வச்சு எப்படியோ அப்படியே தாவி நான் இந்த இலம்புக்கு வந்துட்டேன். அப்பாவுடைய அன்பை முழுசாக நான் புரிஞ்சிக்கொள்ளவே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தகப்பன் உங்களை அளவில்லாத நேசித்து, God loves you so much. அப்பாவை பூமியில் இருக்கிற அப்பாவை பார்த்து என்னை நீ மதிப்பிடாத, I'm great. I want to do something with you. I just want to read a true story. Unmaya nadandha oru kaaryathai vaasithu vittu sila kaaryangalodu kooda naan mudikka virumbugiren. It comes from a very fascinating story where it happened an earthquake. In 1989 there was an earthquake in Armenia and this deadly tremor killed over 20,000 people. இந்த பூமி அதிர்ச்சி 4 வினாடிக்கு வந்த இந்த பூமி அதிர்ச்சி 30,000 மக்களை கொன்று போட்டது. இட் டிஸ்ட்ராய்ட் 30,000 பீப்புள். அண்ட் வென் த ஃபாதர், அ பர்டிகுலர் ஃபாதர், ஒரு குறிப்பிட்ட தகப்பன் இந்த பூமி அதிர்ச்சி ஆகி இந்த இடத்துல இப்பேற்பட்ட நாசமான காரியம் ஆனது என்று தெரிந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஸ்கூல் இடத்தில் அவர் போகிறார். அந்த பையன் படித்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் அப்படியே He's just stunned, he's just shocked. He wanted to desperately pillai eppadiyadu pillaikku enna aachunu paakalanu school edathil odi pona thagappan appade kalakkathodu nilugirar. School building fulla keela vilundu ella appade taramattamaya aayin vittadu. Oru pakkam unmayana kaatchi idu dhaan, school la thanudaiya maganai eppadiyadu kaapaatra vendum endru odina thagappan school building taramattamaya aayi appade aludhu kondu nirukkar. Innor edathil அவர் தகப்பன் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இப்படி தான், அவர் மகனை பார்த்து அப்போ அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பான், மகனே ஐ வில் ஆல்வேஸ் பி
there for you. No matter what, enna nadandhalum seri, naan unakkaga eppozhudhum iruppen endru payanukku solli 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 valatha indha thagappan, பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்கூலுக்கு ஓடி போன தகப்பன், ஸ்கூல் பில்டிங் தரமாட்டமாக இடிந்து போய் நில்லி கலங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் என் பையன் போயிட்டானோன்ற அந்த ஒரு சூழ்நிலை, இன்னொரு பக்கம் என் பையனுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேனே, என்ன நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னேனே, ஆனால் இப்படி ஆகிவிட்டது என்று கலங்கி கொண்டு இருந்த இந்த நம்பிக்கையில்லாத சூழ்நிலைக்குள் இருந்த இந்த தகப்பன் யோசிக்கிறார், இந்த இடத்துல தான் என்னுடைய பையனுடைய கிளாஸ் ரூம் இருந்தது. திஸ் இஸ் வேர் மை சன்ஸ் கிளாஸ் ரூம் வாஸ். ஸோ ஹி ரன்ஸ் டுவர்ட்ஸ் தட். அந்த பையனுடைய அறைக்கு நேராக அவர் ஓடி ஒரு கல்லாக எடுத்து அதை நோண்டி நோண்டி, எப்படியாவது என் பையன் இருக்க மாட்டானா, கூட இருக்கு சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்து சொல்கிறாங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க, எவ்ரி ஒன் ஆர் டெட், யூ டோன்ட் டிஸ்டர்ப். அங்கே வந்து அழுது கொண்டு டெட் பாடிஸை பார்த்து அழுது கொண்டு இருக்கிற பெற்றோர்கள், இப்படியெல்லாம் நீ பண்ணாத, எல்லாமே இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனால் தகப்பனுடைய எண்ணம் இது தான், நான் என் பையனை பார்க்குற வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பையனை பார்க்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன், பையனை பார்க்குற வரைக்கும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஒருவேளை என் பிள்ளை உயிரோடு கூட இருந்தால் என்ன என்று அவன் போயிட்டு ஒரு கல்லாக எடுத்து 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 ஹி கீப்ஸ் டிகிங் 36 மணி நேரம் ஒரு கல்லாக எடுத்து நோண்டி 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 அந்த இடத்த, எப்படியாவது என் பையனை, அவன் செத்துட்டு இருந்தாலும் பண்ணலாம், நான் பார்க்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன், எப்படியாவது விடாமுயற்சியாக. இது உண்மையாக நடந்த சமயம் 36 மணி நேரம் ஹி ஜஸ்ட் கோஸ் ஆன், ஒரு கல்லாக எடுத்து நோண்டி 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 பார்த்து கடைசியாக இப்படி செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய கல்லை அவன் தூக்கி இந்த பக்கம் போட்ட நேரத்தில் அவனுக்கு ஒரு குரல் கேட்டான். ஹி ஹர்ட் அ வாய்ஸ் அண்ட் ஹி ஸ்க்ரீம்ட் ஹிஸ் சன் நேம். அந்த பிள்ளையுடைய பேரை நேத்தன் என்று சத்தமிட்டு இந்த தகப்பன் கூப்பிட்டான். இந்த சத்தத்தை கேட்ட இந்த நேத்தன் சிறியவன், அப்பா நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன் என்று ஜோரா இவனை கத்துறான். தகப்பனுடைய உள்ளம், என்னுடைய பிள்ளைக்கு என்ன ஆனது என்று நானே பார்த்து தெரிந்து கொள்ள வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் என்று 36 மணி நேரம் நோண்டி நோண்டி இதெல்லாம் செஞ்சுட்டு என் பையன்கிட்ட நான் சொன்னேனே, என்ன நடந்தாலும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன் என்று அது உண்மையாக வர இவன் முயற்சி எடுத்து 36 மணி நேரம் இந்த காரியங்களை செய்து நேத்தன் என்று தன்னுடைய பையனுடைய பேரை ஜோராக கூப்பிட்ட அப்பா ஒரு சின்ன குரல், அப்பா நான் தான், நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன் என்று அந்த சப்தம் வந்தது. இட் சேஸ் டேட் இட்ஸ் மீ அண்ட் இதெல்லாம் ஆயிட்டு இந்த அப்பா போயிட்டு பிள்ளையை மீட்டு கொண்டு பிள்ளை வெளியே வந்து இந்த காரியங்களை சொன்னான். அவன் சொன்னானா கூட இருக்கிற பசங்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் அப்பா மட்டும் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக என்னை அவர் மீட்டுக்கொள்வார். யூ டோன்ட் பி வரிட், இஃப் ஒன்லி மை ஃபாதர் இஸ் அலைவ், என் அப்பா மட்டும் உயிரோடு இருந்தால் எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றுவார், என்னை வந்து காப்பாற்றினா கூட இருக்கிற உங்களையும் காப்பாற்றிடுவார் என்று கடைசியாக இதுதான் அவன் சொன்னான். ஐ டோல் தம் தட் இஃப் யூ வர் அலைவ் யூ வுட் சேவ் மீ அண்ட் வென் யூ சேவ் மீ தே ஆல்சோ வில் பி சேவ்ட். And he looks at the father, தகப்பனை பார்த்து சொல்கிறார், தகப்பனே நீர் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்த காரியம் இதுதான், என்ன நடந்தாலும் மகனே நான் உனக்காக உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த இடத்துலையும் ஆண்டவரே நீங்கள் என்னை விடல தகப்பனே, நீர் உன்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றினீர். ஆமென். That is what he looked at his father. நீர் என்ன வாக்குத்தத்தம் செய்தீரோ, என்னை பார்த்து எப்பெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அப்பா நீங்கள் சொன்னீங்களே, இந்த நேரத்தில் கூட நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்கோ, என் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுனீங்கோ சொல்லிட்டு அந்த பையன் அப்பாவை பார்த்து பின்பு சொன்ன வார்த்தைகள் தான் இது. இட் இஸ் காட் யூ லிவ்ட் டு வாட் யூ ப்ராமிஸ்ட். அப்பா நீ என்ன சொன்னீரோ அதை நீர் நிறைவேற்றினீர். இது உலகத்தின் தகப்பனுடைய இருதயம் இப்படி இருந்தால் என்னுடைய ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் நிச்சயமாக இருப்பார். ஆமென். அவர் நிச்சயமாக இருப்பார். God will certainly, அவர் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். He is a loving father. உலகத்தின் ஒரு தகப்பனே அவனுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று இப்பேற்பட்ட இருதயம். The Bible says, you being evil, if you know this, how much more the heavenly father. Amen.
இப்பேற்பட்ட உலகத்தின் தகப்பனுக்கு இப்பேற்பட்ட அன்பு தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். ஐயோ, நான் வாக்குத்தத்தம் செய்தனே, மகனை என்ன நடந்தாலும் உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று அதை நினைவு கூர்ந்து இவன் போய் பையனை காப்பாற்றுறாரு. என் அப்பா எனக்கு என்று கொடுத்துற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். மை காட் இஸ் வில்லிங், மை ஃபாதர் இஸ் வில்லிங் டு ஃபுல்ஃபில் எவ்ரி திங் தட் ஹி ஹஸ் செட். மை க்வெஸ்சன் இஸ் திஸ், ஒருவேளை இளையகுமாரனை போல நான் காரியங்களை செய்யாவிட்டாலும் என்னுடைய இருதயத்தில் நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தால் மறுபடியும் வந்து சேருகிற நேரம் இது. ஒருவேளை மூத்த குமாரனை போல ஆண்டவரிடத்தில் இருந்தாலும் அப்பாவுடைய அன்பை இன்னும் முழுசாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில் இருக்கிற நான், இதுக்கு இது எனக்கு எனக்கு ஒரு தருணம், ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும், உம்மிடத்தில் மறுபடியும் நான் வர வேண்டும் என்ற ஆண்டவர். காட் ஹேஸ் லாவிஷ்ட், 1 யோவான் 3 வாசிக்கிறோம், காட் ஹேஸ் அழைக்கப்படுவதனாலே பெரிதென்று பாருங்கள். See, behold what manner of love the Father has given to us. Orvele, if we have hurt the heart of God, why don't we take time to touch the heart of God? Orvele, devanudaiya irudhayathai nam we have hurt ore kaayapattirundal, orvele ennudaiya kaaryathin nimittam devanudaiya irudhayam kaayapattirundal, andha irudhayathai naan thottu aandavare marubadiyumaga naan varugiren endru nam yen sollakoodathu. ஆண்டவர் உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்கிட்ட ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் எனக்கென்று தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் முறுமுறுத்து, இருந்தாலும் நான் குறைகளை சொல்லி, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற முறுமுறுத்து கொண்டு இருக்காமல் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை எனக்கு தருவார் என்ற அந்த நிச்சயத்தோடு கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவர்களாய் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. த மைண்ட் ஆஃப் காட், தேவனுடைய மனது எப்பொழுதும் என்னை குறித்து தான் இருக்கிறது. Do you believe that? The mind of God, always I am in the mind of God. Devanudaiya nyabagathil, devanudaiya ninaivile naan dhaan eppozhudhum irukkiren. He cannot take me out of his mind. Avarudaiya kangal eppozhudhum ennai paarthu kondae dhaan irukkirathu. Avarudaiya sevi eppozhudhum naan vandha avaridathil pesa maatena, naan vandha avaridathil ennudaiya kuraigalai solli kartharidathil naan pesa maatena endra avarudaiya sevi eppozhudhum enakku neraga therandapattu irukkirathu. அவருடைய இருதயம், மை ஹிஸ் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் மீ. அவருடைய இருதயம் எப்பொழுதும் எனக்காக ஏங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. இப்பேற்பட்ட உள்ளம் தான் ஆண்டவர் இடத்தில் இருக்கிறது. அவருடைய கரம், ஹிஸ் ஹேண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டெண்டட், ஆல்வேஸ் லவ்விங், ஆல்வேஸ் எம்ப்ரேசிங் அண்ட் கேரிங். அவருடைய கரம் எப்பொழுதும் என்னை தூக்குகிற ஒரு கரம், எப்பொழுதும் என்னை அரவணைக்கிற ஒரு கரம், எப்பொழுதும் எனக்கு ஆறுதல் தருகிற ஒரு கரம். அவருடைய கால்கள் எப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து நடந்து வருகிற கால்களை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். His feet are always there to walk with me. Two things we want to finish with. The sonship and the brotherhood. கர்த்தர் என்னை உருவாக்கியதன் நிமித்தம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அது ஒரு பக்கம். இன் ஜென்ரல் பொதுவான ஒரு காரியம், தேவன் என்னை உருவாக்கினார், அவர் என்னை உருவாக்கினது நிமித்தம் அவருடைய பிள்ளைகள், அது பொதுவான ஒரு காரியம். Amen. கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோமா? God, just because God created me, இல்ல, அவர் என்னை உருவாக்கினார் அதுக்காக மட்டுமே அவரை நான் அப்பா என்று கூப்பிடல. அவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்து என்னையும் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் சேர்த்து எனக்கு அந்த முழு உரிமையை கொடுத்து அப்பா பிதாவே என்று அவரை பார்த்து கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். தட் இஸ் மை பிகஸ்ட் பிரிவிலேஜ். ஆமென். இதுதான் என்னுடைய பெரிய ஆசீர்வாதம். I want to read this in English. The father gave his oldest son to redeem his younger children and wants the younger children to be transformed into the image and into the likeness of the older son. Pida தன்னுடைய இளைய குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளைய குமாரனை எனக்கென்று கொடுத்து எங்களை நம்மை மீட்டெடுத்து நாமும் இளைய குமாரனை போல அவருடைய இமேஜ், அவருடைய சாயலை தரித்து கொள்ள அளவுக்கு கர்த்தர் என்னை மீட்டெடுத்தாரு. He has given his older son, அவருடைய மூத்த குமாரனை, மகனை கொடுத்து
இளைய சகோதரர்களாக இருக்கிற நம்மை மீட்டெடுத்து நாமும் இவரை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய குடும்பத்தில் நம்மை சேர்த்து கொண்டார். The Bible says that Jesus loves us the way he loves Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறாரு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஆமென். He is putting me on Jesus Christ and Jesus says our father. இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிதா என்று சொல்லவில்லை, நம்மளுடைய பிதா. இஸ் ஈக்வேட்டிங் ஹிம்செல்ஃப். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று. நான் தான் உன்னுடைய இளைய மூத்த சகோதரன். The Bible says God loves us the way he loves Jesus Christ. ஆண்டவரை எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாரோ அதே அளவுக்கு ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறாரு. நான் எவ்வளோ பெரிய பாக்கியவான். ஆமேன். The greatest privilege that we have, that no other people have, is that again I'll say that we have the privilege of calling God Father. அப்பா. எவ்ரி ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை முத தடவையாக அப்பா என்று கூப்பிடுறதுக்காக எத்தனை தகப்பன் ஏங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆமேன். திஸ் the fathers will understand. You haven't seen the child. பிள்ளைய இன்னும் நீ பார்க்கல, இருந்தாலும் பிள்ளை மேலே உயிர் வச்சிருக்கிற. You haven't seen the son. Still, பார்க்காத ஒரு பிள்ளைக்கு என்னுடைய உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுற அளவுக்கு தான் அப்பா அம்மார்கள் இருக்கிறார்கள். The first time when you hold a child, பிள்ளையை கையில் வைக்கும் போது only a father will understand. என்ன சந்தோஷம். You'll always be on cloud 9. ஏன் புள்ள? The same thing is the heart of father. நம்மளை பார்க்கும்போது ஐயோ ஏமாகோ, I want to do this for you. The challenge is this. அவர் தகப்பன், அவர் செய்வதெல்லாம் அவர் செய்வார். அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான், am I willing? The challenge for us is this. Am I willing to make a conscious effort to live, to walk, to love, to serve, and to reflect the Father? பிதா எப்படி இருக்கிறாரோ, அவருடைய குமாரனாய் இருக்கிற நாம் நடக்க, என்னுடைய நடை எப்படி, என்னுடைய பேச்சு எப்படி, என்னுடைய ஊழியம் எப்படி, என்னுடைய செய்கை எப்படி, how am I being a son so that I will reflect the Father? பிதாவுடைய குணாதிசயங்கள் எனக்குள் இருக்க வேண்டும் என்று என்னென்ன காரியங்களை நாம் செய்து கொண்டு, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, என்னை பார்த்து நீங்க சந்தோஷம் படுற அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லுகிறது தான் எங்களுடைய சவால். தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். ஆமென். அண்ட் த சேலஞ்ச் ஃபார் அஸ் ஒன் மோர் திங் வித் த ஃபாதர்ஸ் இஸ், என்னெல்லாம் நான் ஆண்டவர் இடத்துலேருந்து, பிதாவிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டேனோ அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. For fathers, amen. God is a father, he will do, but am I willing to be his son, to walk as his son? Avarude pillai pole or vaalkai vaala, ennai paathu aandavar sandosha padugira alavukku or vaalkai vaala, enna naan oppukodugirena? That is the challenge I just want to bring, lay before us as we bring to a close. Can I have all the fathers to stand? Ella appa maargal elundhu nilungal. We just want to pray and we just want to close. The greater responsibilities of the father. குடும்பத்தின் தலைவராய் இருக்கிற உங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது. So we will never say பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறப்பார். We don't say that. The fathers also have an equal share of what it is. நான் என் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் தகப்பன் உடைய காரியங்களை நான் சொல்லி வளர்க்கிறேனோ, the same image the child will have about the father also. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய சபைகளில் இருக்கிற தகப்பன்மார்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு என்று ஆண்டவரே அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும், எல்லா சாக்ரிஃபைஸும் ஆண்டவரே நீர் பார்த்து, ஆண்டவரே கஷ்டத்தின் நேரத்திலும் சுகவீனமாக இருக்கிற நேரத்திலும் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் என்று ஆண்டவரே கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு ஆண்டவரே குடும்பத்தை காப்பாற்றின தகப்பன்மார்க்கு உம்முடைய கிருபையின் கரம் வரட்டும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும், உம்முடைய நன்மை தேடி வரட்டும், நல்ல சுகத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையா நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தகப்பனிற்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை உரைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே தேவனுடைய கிருபையின் கரம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தகப்பன்மால் இருக்கட்டும் சுவாமி. தொடர்ந்து நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற காரியத்தை முழுமையாக செய்து முடித்து முடிக்க நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, எனக்கு என்று ஒரு அப்பா இருக்கிறார், அவரிடத்தில் நான் போகுவேன், நான் அனாதை அல்ல, திக்கற்றனாய் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். நீரன் ஆண்டவர், நீரன் பிதா,
நாங்கள் உன்னுடைய பிள்ளைகள். அந்த புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து உரிமையோடு கூட எங்கள் அப்பாவிடத்தில் வர நீர் எங்களுக்கு வழிவாசலை திறந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். Lord, as we celebrate Father's Day, I pray God that we will celebrate the fatherhood of God. இன்றைக்கு ஆண்டவரே ஃபாதர்ஸ் டே நாங்கள் செலிப்ரேட் செய்யும் போது அப்பாவை நாங்கள் கொண்டாட, பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவை நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் தொடர்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வரட்டும். ஆசீர்வாதம் எங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்ய ஐக்கியம் சந்தோஷம் நம்மோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.